அன்பான மாணவர்களே, என் பணிவான வணக்கம். நாம் இப்பொழுது இயல் ஐந்தில் உள்ள தமிழர் இசை கருவிகள் பத்தி பார்க்க போறோம். இசை கருவிகள் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வரும்? உடனே என்ன ஏ ஆர் ரகுமான் வரும், இசை ஞான இளையராஜா ஞாபகம் வரும், இன்னும் உங்களுக்கு வந்து அனிருத்லாம் வரும். இன்னும் யாராரோ எனக்கு தெரியல, அவங்க பேர்ல உங்களுக்கு எப்படி வரும்? ஞாபகம் வரும். அப்புறம் ஒரு சிலருக்கு என்ன வரும்னா, தப்பா டண்டுங்கன்னு அடிப்பீங்க பத்தீங்களா, அந்த மாதிரி மேகதாளம் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்ப நம்ம என்னென்ன நம்ம மக்கள் வந்து பழந்தமிழர்கள் இருந்து என்னென்ன பாரம்பரியமான இசைக்கருவிகள் எல்லாம் பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம அந்த வகுப்புல பார்ப்போம். சரியா? தமிழர் இசைக்கருவிகள் பக்கையே 104, ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. அகராதினா சொற்களஞ்சியம் சொல்லுவோம்ல, சொற்களின் தொகுப்பு, அதுதான் அகராதி. ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம். ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படக்கூடியது அந்த கலைக்களஞ்சியம்னா, அந்த கலை சொற்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு. இது பல்துறை அறிவை உள்ளடக்கியதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட அறிவை துறை அறிவை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும். கலைக்களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகர வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும். கலைக்களஞ்சியத்துல எப்படி வந்து தகவல்கள், அதாவது செய்திகள் எப்படி இருக்கும்னா, வரிசை எப்படி அமைஞ்சிருக்கும் சொல்றாங்க. இசைத்துறை பற்றிய கலைக்களஞ்சியம் ஒன்றை அறிவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இசை சம்பந்தப்பட்ட கலைக்களஞ்சியத்தை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம் இந்த வகுப்புல பார்க்க போறோம். முதல்ல என்னன்னா இசை. இசைனா நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்ததுதான் இசைன்னு சொல்றாங்க. இதுல வந்து 2 வகையாக சொல்றாங்க, குரல் வழி இசை, கருவி வழி இசை என இசையை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அது குரல் வழினா நம்ம வந்து பாடக்கூடியது மூலம் சத்தம் சவுண்டு சொல்றோம்ல, அது மாதிரி வரக்கூடியது. கருவி வழினா நம்ம மீட்கக்கூடிய இந்த ஒவ்வொரு கம்பி மூலம் சொல்றோம், அப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள்கள் மூலமா கருவியில் பயன்படுத்தி வரக்கூடிய மூலம் இசைன்னு சொல்றோம்ல. அப்ப அதன் வழியாக தான் இந்த கருவி வழி இசைன்னு ரெண்டு சொல்றாங்க. குரல் வழி இசை, கருவி வழி இசை என இசையை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதற்கப்புறம் இந்த கருவிகள், இசை சம்பந்தப்பட்ட கருவிகள், இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசை கருவிகள் ஆகும். நம்ம பாட்டுல ஏனோ தரோ நான் ஆடிப்பாடி சும்மா கத்திட்டே நான் பாடினேன்னு நீங்க என்ன செய்வீங்க, சிரிப்பிய, நம்மளும் என்ன செய்வோம், சிரிப்போம். ஆனால் அந்த வரிகளுக்கு சொற்களுக்கு ஏற்றாறு போல் இசைக்கப்படும் கருவிகளை கொண்டு மீட்கப்படும் இசையின் மூலம் தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு அருமையான காதுக்கு ஏற்ற ஒரு சுவை உணர்வு நமக்கு கிடைக்குது இல்லையா. அதான் சொல்றாங்க, இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசை கருவிகள், இசை கருவிகளாகும். கால தேவைகள், சமய சடங்குகள், திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்வுகளின் பொருட்டு பலவிதமான இசை கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன. இப்ப சடங்கு சம்பிரதாயம் சொல்லுவோம், சடங்குனா அது இப்ப இறந்தவர்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு வேற விதமான இசைகள் இசைக்கப்படும். அப்புறம் திருவிழா, திருமணம், அதற்கு ஏற்றாறு போல் அதற்கு தேவையான இசைகள் என்ன செய்யும், இசைக்கப்படும். அப்ப காலத்திற்கு ஏற்ற பலவிதமான இசை கருவிகள் என்ன செஞ்சு தோன்றி வளர்ச்சி பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இசை கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை, இரண்டிற்கும் பயன்படுபவை என பலவாக தோன்றி கிளைத்தன. கிளைத்தன சொல்லுவோம், வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்றோம். எப்படின்னா குரலுக்கு மட்டும் பயன்படுவது மட்டும் இல்ல, அதுக்கு நாடகத்திற்கு மட்டும் இல்ல, ரெண்டுக்கும் சேர்த்தே பயன்படுவோம் அப்படின்னு சொல்லி பலவாறு என்ன செஞ்சுச்சா, வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் என அழைக்கப்படுறா. இசை கருவிகளை வச்சு இசைத்து பாடக்கூடியவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா பாணர்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இப்பவும் அதத்தான் புறநானூர்ல சொல்றாங்க, நள்ளியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அன்னையால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்ததுலனா புறநானூர்ல. இந்த இசை கருவிகள் எத்தனை வகைனா, இசை கருவிகளை 4 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன கருவிகள்னா, தோல் கருவிகள், நரம்பு கருவிகள், காற்று கருவிகள், கஞ்ச கருவிகள் என்று 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. இப்ப வந்து தோல் கருவிகள்னா என்னது, விலங்குகளோட தோல்கள் எடுத்து செய்யப்படுறதுதான் தோல் கருவிகள்னு சொல்றோம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா முழவு, முரசு. நரம்பு கருவிகள்னா தந்திகளை வச்சு, அதாவது நரம்பு அல்லது தந்திகளை வைத்து, தந்திகள்னா அதை சொல்லுவான், அது ஒரு விதமான அந்த நரம்புன்னு சொல்றோம் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது, அத்தாகாரம் அந்த மாதிரி சொல்லக்கூடியது. கம்பின்னு சொல்லுவோம்,
மன்னிக்கவும் கம்பி தந்தினா கம்பி அப்ப நரம்பு அல்லது கம்பிகளை வைத்து செய்யக்கூடியதுதான் இந்த நரம்பு கருவி அதற்கு எடுத்துக்காட்டுனா யாழ் வீணை காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் என்று அழைக்கப்படுகிறது காற்றை பயன்படுத்தினா குழல் சங்கு புல்லாங்குழல் சொல்லுவோம்ல அதுவும் சங்கம் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள் சொல்றாங்க ஒன்றோடு ஒன்று சேர்த்து அடிக்கக்கூடியதான் கஞ்ச கருவின்னு சொல்றாங்க அதுக்கு என்னன்னா ஜாலரா சேகண்டி ஜாலராவும் சேகண்டியும் அதற்கு எடுத்துக்காட்டு கஞ்ச கருவிக்கு எடுத்துக்காட்டுதுன்னா சாலரா சேகண்டி காற்று கருவினா குழல் சங்கு நரம்பு கருவினா யாழ் வீணை தோல் கருவினா முழவு முரசு அதற்கப்புறம் உடுக்கை உடுக்கையில நீங்க நிறைய பாத்திருப்பீங்க இந்த சாமி ஆட்டத்துல அடிச்சு பேயாடுறதுக்கெல்லாம் அடிக்கிறான்னு சொல்லி பாப்பீங்க அதுக்கப்புறம்னா இந்த ஊர்கள்ல தெருக்கள்ல பாத்தீங்கன்னா உடுக்கு அடிச்சுட்டு ஒரு அம்மா பின்னாடியே வரும் ஒருத்தர் என்ன பண்ணுவார் இடுப்புல இந்த மாதிரி கட்டிட்டு சாட்டையில அடிச்சுட்டுலாம் வருவாங்க நீங்க பாத்திருப்பீங்க அப்ப அந்த விதமான ஒரு கருவி எதனால செய்யப்படுறாங்கன்னு சொல்லி பாருங்க உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும் இடை சுருங்கின பாத்தீங்கன்னா நடுவுல மட்டும் கொஞ்சம் அமைங்கி இருக்கும் முன்னும் பின்னும் உங்களுக்கு ஒரே சேஃபா இருக்கும் நடுவுல மட்டும் கொஞ்சம் அமைங்கி காணப்படும் இதன் உடல் பித்தளையால் ஆனது வாய் பகுதி ஆட்டுத்தோளால் பொருத்தப்பட்டிருக்கும் இரு வாய்களையும் இணைக்கும் கயிறுகள் இடையில் கோக்கப்பட்டிருக்கும் இணைத்து ஜாயின் இருக்கும் சொல்றோம்ல அது இவற்றின் மீது ஒரு நாடா சுற்றப்பட்டு தொங்கும் வலது வாயின் மீதுதான் அடிப்பர் அது ரெண்டு பக்கம் இருக்கும் அது எதுலதான் அடிக்கிறாங்கன்னா வலது பக்கத்து மட்டும்தான் அடிப்பாங்களாம் அவ்வப்போது இடையின் மீதுள்ள நாடாவை அமுக்குவர் அதை அடிக்கும் பொழுது ரெண்டு பகுதியில எந்த பகுதியை மட்டும் அடிப்பாங்கன்னா வலது பக்கத்து மட்டும் அடிக்கிறாங்க அப்படி அடிக்கும் பொழுது அதுல இடையில உள்ள நாடாவை மட்டும்தான் அமுக்குவாங்களாம் பெரிய உடுக்கையை தவண்டையினும் சிறிய உடுக்கையை குடுகுடுப்பைன்னு சொல்லி சொல்றாங்க பெரிய உடுக்கைனா இந்த மாதிரி அடிக்கிறாங்க இல்லையா அந்த படத்துல காமிச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி உள்ளது என்னன்னு சொல்றாங்கன்னா தவண்டைன்னு சொல்றாங்க சின்னதுன்னா இந்த குடுகுடுப்ப சொல்றோம் இரவில வந்து குறி சொல்ல வர்றாங்க இல்லையா அவங்க வச்சிருப்பாங்களா நல்ல காலம் பறக்கும் சொல்லிட்டு அதத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சிறு உடுக்கை அதத்தான் என்ன சொல்றாங்கன்னா குடுகுடுப்பைன்னு சொல்லி சொல்றாங்க தில்லையில் நடனமாடும் நடராஜரின் கைகள் ஒன்றில் இதனை காணலாம் நீங்க நடராஜர் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்ல பரதநாட்டியம் ஆடின மாதிரி இருக்கும்ல அவரோட கையில இது ஒண்ணு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இக்கருவி இசைக்கப்படுகிறது இது எப்பன்னா அந்த குறி சொல்ற போதும் இறைவனோட வந்து வழிபாட்டின் போதும் இந்த உடுக்கை பயன்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க இதத்தான் வந்து சம்பந்தர் வந்து தேவாரத்துல சொல்லியிருக்கிறார் எப்படின்னா தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார்னு சொல்லி சம்பந்தர் சொல்லியிருக்கிறாரு தேவாரத்துல அன்னைக்கு நம்ம பார்த்தோம் தேவாரத்தை குடமுழா அதற்கு அடுத்தாற்போல் உள்ள இசை கருவினா குடமுழா இதுக்கு வந்து ஒரு பானை மாதிரி இருக்கும் இதுக்கு எப்படின்னா பானை மாதிரி இருக்கும் மேல வந்து முகத்துல வந்து ஒரு அஞ்சு இருக்கும் அஞ்சுல நடுவுல மட்டும் என்ன இருக்கும்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் நடுவுல உள்ள போது இந்த காளான் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அஞ்சு அஞ்சு இருக்கு நடுவுல மட்டும் என்ன செஞ்சிருக்கும் ஒரு இது மட்டும் பெருசா இருக்கும் இதனாலதான் இந்த அஞ்சு முகம் இருக்கிறதுனால பஞ்சமகா சப்தம்னு சொல்லி இதுக்கு ஒரு பெயர் இருக்கு ஐந்து முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது குடமுழா ஒரு பெரிய குடத்தின் வடிவில் ஐந்து வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கும் நடுவில் இருக்கும் வாய் மற்றவற்றை விட பெரியதாக இருக்கும் ஒவ்வொரு வாயும் தோளால் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொரு முகமும் எதால மூடப்பட்டிருக்கும்னா தோளால் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும் இதன் காரணமாக இதனை பஞ்சமகா சப்தம் சொல்லி சொல்றாங்க அஞ்சு முகம் இருக்கிறனால வேற இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொன்றுல இருந்தும் ஒவ்வொரு விதமான இசைகள் வருமா ஒவ்வொன்றுல இருந்தும் ஒவ்வொரு விதமான இசைகள் வர்றதுனால இதனை பஞ்சமகா சப்தம் சொல்லி சொல்றாங்க இது கோயில்களில் ஒலிக்கப்படும் இசை கருவியாகும் சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை முழவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது இப்ப ரொம்ப நடைமுறையில இல்ல இருந்த போதிலும் அது எங்க அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்கன்னா சென்னையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து குழல் குழல்னு சொன்னோம்னா நமக்கு புல்லாங்குழல் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் எல்லாரும் பாட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்க குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதான்னு ஒரு பாட்டுலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்திருப்பீங்க சமீபத்துல நிறைய பாட்டுலாம் இருக்கும் அது உங்களுக்கு தான் தெரியும் சரி அப்படிப்பட்ட குழல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் குழல் வந்து எந்த விதமான இசை கருவினா காற்று கருவி இதற்கு முன்பு பார்த்தது தோல் கருவி இப்ப பார்த்து அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது காற்று கருவி காடுகளில் வளரும் மூங்கிலில் வண்டுகள் துளையிடும் காடுகள்ல வரக்கூடிய மூங்கில வந்து வண்டுகள் துளையிடும் அவற்றின் வழியாக காற்று வீசும் போது இன்னிசை எழுப்பும் என்ன சொல்றாங்கன்னா இந்த மூங்கில் மட்டும் இல்ல எதுலயுமே ஒரு துளை இருந்துச்சு அதுல துளை போட்டுச்சு அப்படின்னு சொன்னா காற்று வேகமா அடிக்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு கிடைக்கும் ஊன்னு சத்தம் கேக்குது இல்லையா அது மாதிரி சவுண்டு வரும் அதத்தான் சொல்றாங்க
இதனை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர் அமைத்து கொண்டவையே குழல்கள். இதனை வேங்குழல், புல்லாங்குழல் என்றும் அழைப்பர். குழல் ஏழு சுரங்களை உடையதா, அதாவது ஏழு சுரங்கள்னா ஏழு இசைகளை சொல்றாங்க. அதான் ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய ஏழு துளைகளை உடையதாக இருக்கும். ஏழு இசைகளை உடையதாக இந்த புல்லாங்குழல் அமைக்கப்பட்டிருக்குமா, அத அந்த ஏழு சுரங்கள் சொல்றாங்க. இது சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். இதன் நீளம் எவ்வளவுனா 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். மூங்கில் மட்டுமன்றி சந்தனம், செங்காளி, கருங்காளி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. நீங்க வந்து சோசியல் சயின்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, சந்தன மரம், செங்காளி மரம், கருங்காளி மரம், செம்மரம், அந்த மாதிரிலாம், தேக்கு, அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்களா. அது மாதிரி இந்த வகையான மரங்கள் எப்படியா சந்தன மரம், அந்த குழல் வந்து மூங்கில் மட்டும் கிடையாதான், சந்தனம், செங்காளி, கருங்காளி போன்ற மரங்கள்லயும் இந்த குழல்கள் செய்யப்படுகின்றன்னு சொல்றாங்க. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுதான். இந்த இது மட்டும் கிடையாதான், கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல்னு சொல்லிட்டு நிறைய பலவிதமான குழல்கள் இருந்துச்சுன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து திருக்குறள் பாருங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மலை சொல் கேளாதவர். அதாவது தன்னுடைய பிள்ளைகளோட குழந்தைகளோட மழலை சொல், இனிமையான சொற்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து கேட்காத மக்கள் தான், பெற்றோர் தான் குழல் இனிமையானது, யாழ் இனிமையானதுன்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. அதற்கடுத்து கொம்பு. கொம்புனா நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப சமீபத்துல நிறைய பேர் பாத்திருக்க மாட்டீங்க. சின்ன பிள்ளை, நாங்களாம் தொடக்க காலத்துல பாத்தோம்னா, சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னா ஊர் திருவிழாக்கள், கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இந்து கோயில்களை இதுதான் முதல்ல என்ன செய்வாங்கன்னா ஊதுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய படங்கள்ல கூட காமிச்சிருப்பாங்க, கிடா வெட்டி சோறு போடுறக்கூடிய திருவிழா மாதிரி காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பதில இந்த கொம்பு எல்லாம் ஊதி இருக்காங்க. மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒளி எழுப்பினர். முதல்ல என்ன பண்ணாங்க, நானோடிகளா தெரிஞ்சான்ல என்ன பண்ணிருக்கேன், ஆடு மாடோட கொம்பு எல்லாம் கிடந்துச்சு இல்லையா, அதை எடுத்து ஊதி இருக்கா, அது ஒரு விதமான சத்தம் வந்திருக்கு. அதுவே பிற்காலத்தில் கொம்பு என்னும் இசைக்கருவிக்கு அடிப்படையாயிருச்சு. அதை வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாட்டோட கொம்பை வச்சுதான் என்ன பயன்படுத்தி செஞ்சிருக்காங்கன்னா இந்த கொம்பு கருவி செஞ்சிருக்காங்க. இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. முதல்ல ஏதாவது செஞ்சாங்கன்னா மாட்டு இதுக்கு வந்து என்ன முன்னோடினா மாட்டு கொம்பு, அதற்கடுத்து நாளடைவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ செஞ்சிருக்காங்கன்னா பித்தளையாலும் வெண்கலத்தாலும் செஞ்சிருக்காங்க. இதனை வேடர் வேட்டையின் போது ஊதுவர். களனி மேடுகளினா நிலங்கள் சொல்றோம் இல்லையா, வயக்க நிலம் சொல்றோம் இல்லையா, அதையும் களனின்னு சொல்லுவாங்க. களனி மேடுகளில் காவல் புரியவர்கள் விலங்குகள் கல்வரை விரட்டவும் மற்ற காவலர்களை விழித்திருக்க செய்யவும் கொம்பினை ஊதுவர். அதாவது ஏதோ ஒண்ணு நடக்க போகுது இல்ல, இந்த சொல்லிருக்காங்களா இவ்வளவு இதுல களனி மேடுகளையும் சரி, ஊர்ல இருந்து காவல் காப்பாங்கல்ல அந்த மாதிரி நடக்கும் சொல்லி, நடக்கும் பொழுது காவல் காக்கும் பொழுது திருடர்கள் வந்து கொள்ளையடிக்கும் பொழுது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு விஷயல் குண்டிங்க அடிக்கிறது மாதிரி இந்த காலத்துல அந்த காலத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொம்பு கரையை வச்சு ஊதி இருக்காங்க. இதுல ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகின்றன. அதற்கடுத்து சங்கு. சங்குனா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். முதல்ல நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா இறந்த வீட்டுல ஊதுவாங்கல்ல சங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, பாத்திருப்பீங்க. இன்னொன்னு அது உனக்கு வைக்க போறேன்டா, அப்போ ஊத போறேன் சங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்க நிறைய பேச்சு வரக்குள்ள சொல்லியிருப்பீங்க. சரி, அப்படிப்பட்ட காற்று கருவியில ஒன்று இந்த சங்கை பத்தி நம்ம பார்ப்போம். இஃது ஓர் இயற்கை கருவி. இயற்கை கருவினா இந்த சங்கு எங்க கிடைக்குன்னா கடல்ல கிடைக்குது, யாரும் செய்யல, கல்லாலையோ மண்ணாலேயோ இந்த நரம்புகளாலேயோ செய்யல, இது எங்கே கிடைக்குதுன்னா இயற்கையில கிடைக்குன்னு சொல்றாங்க. அது எங்க கிடைக்கும் சங்கு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கடல்லதான் கிடைக்குதுனும். கடலில் இருந்து எடுக்கப்படுவது. வளமாக சுழிந்து இருக்கும் சங்கை வளம்புரி சங்கு என்பர். சங்கின் ஒளியை சங்கநாதம் என்பர். இந்த வளப்புறத்துல வளம்புரிய வளப்புறத்துல சுழிஞ்சிருக்குமா வளைந்திருக்கும் சொல்லுவோம் இல்லையா, அதான் என்னன்னு சொல்றாங்கன்னா வளம்புரிங்க சங்குன்னு சொல்றாங்க. இதில் இருந்து வரக்கூடிய சத்தத்தை ஒளியை தான் சங்கநாதம் சொல்லி சொல்றாங்க. இலக்கியங்களில் இதனை பணிலம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சங்க வந்து இலக்கியத்துல சங்க காலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணிலம் சொல்லி சொல்லியிருக்காங்க. கோயில் திருவிழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. பெரும்பாலும் கோவில் விழாக்கள்ல சொல்லுவாங்க, அப்புறம் முக்கியமான ஒரு சில விழாக்கள் தொடங்கும் பொழுது முதல்ல சங்கு ஊதுவாங்க, அதுக்கப்புறம் இறந்த வீட்டுல என்ன செய்வாங்க, அந்த சங்கு முழங்க நீங்க பாத்திருப்பீங்க. இதத்தான்
திருப்பாவையில சொல்றாங்க, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ எம்பாவாய் அப்படின்னு சொல்லி திருப்பாவையில சொல்லியிருக்கிறாங்க. அதற்கடுத்து சாளரா. சாளரா வந்து எந்த கருவிய வகைனா கஞ்சக்கருவி. சாளரா வந்து எந்த வகைனா இப்ப அதுக்கு முன்னாடி தோல் கருவி பார்த்தோம், அதுக்கப்புறம் காற்று கருவி பார்த்தோம், இப்ப எந்த வகைய கஞ்சக்கருவியை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். அதன் உட்புறம் குவிந்திருக்கும். இதனை ஒன்றோடு ஒன்று பொருந்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கு ஏற்ப இசைப்பர். இது ஒரு சில கோயில்கள்ல இந்த இது காணப்படும் பார்த்திருப்பீங்க. அப்புறம் நாடகங்கள்லாம் முற்காலத்தில் நடக்கும் பொழுது இந்த சாளரா கட்டைன்னு சொல்லுவாங்க, ரெண்டு ஹார்மோனியத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு, வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பாரு ரெண்டையும் வச்சு. அதுதான் இது. இதனை பாண்டில் எனவும் அழைப்பர். இதற்கு இன்னொரு பேர் என்னது, பாண்டில். இது கோயில் கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவி ஆகும். இதனை இக்காலத்தில் சாளரா என்பர். அதாவது சாளரான்னு சொல்றாங்க, இப்ப வந்து சாளரான்னு சொல்லி அழைக்கிறாங்களாம். நிறைய கோயில்கள்ல பாத்திருப்பீங்க இது வந்து இருக்கும். கிறிஸ்டின் கோயில் உட்பட எல்லா விதமான எல்லா கோயில்கள்லயுமே இங்க இருக்கும் வந்து. அதற்கப்புறம் சேகண்டி. வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்தது சேகண்டின்னு சொல்றாங்க. இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ கோயில்கள்லாம் வச்சிருப்பாங்க. கிராமங்கள்ல நிறைய இது இருக்கும். ஒரு கம்பு மாதிரி கயர் மாதிரி வச்சு கட்டியிருப்பாங்க, ஹோல் போட்டிருப்பாங்க, கயர் கட்டியிருப்பாங்க. அதுல வந்து தோசைக்கல் மாதிரி வடிவுல இருக்கும். அது என்ன செய்வாங்கன்னா, பசங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு மரக்கம்பு மாதிரி வச்சிருப்பாங்க, அதை வச்சு அடிப்பாங்க. அது வந்து அது ஒரு விதமான இசையை தரும். வட்ட வடிவமான மணிவகையை சேர்ந்தது சேகண்டி. இதனை குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அடித்து ஒளி எழுப்புவர். இது தேவைக்கு ஏற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படும். இதனை சேமங்கலம் என்றும் அழைப்பர். இதனை கோவில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைப்பர். சொல்லியிருக்காங்களா, இதப்ப கோயில்லயும் இருக்கும், அதுக்கப்புறம் இறுதி ஊர்வலத்தின் போய் இறந்தவர்களை தூக்கிட்டு போறாங்க இல்லையா, அப்ப பின்னாடி என்ன செய்வாங்க, அடிச்சுக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு விதமான தோல் கருவி. என்னன்னா திமிலை பலா மரத்தினால் இது எதுல செய்யறாங்கன்னா, இது பாத்திருப்பீங்க, இந்த இதுக்கு வந்து திமிலை நமக்கு பேரே தெரியாது. எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், தம்புரான்னு சொல்லுவோம், மேலும்னு ஒரே பேர்ல நம்ம என்ன செஞ்சிருவோம், அடிக்கையில சொல்லிடுவோம், ஒரே இதுல முடிச்சிருவோம், ஏ மேலம் கொட்டுறாங்க தம்புரா அடிக்கிறான்னு சொல்லிடுவோம். ஆனா இது எல்லாருமே பாத்திருப்பீங்க, இது உடுக்கை மாதிரி இருக்குதா, கொஞ்சம் ஆனா பெருசா இருக்குது. இது வந்து என்ன திமிலைன்னு சொல்றாங்க, இதுக்கு என்ன பேருனா திமிலைன்னு சொல்றாங்க. இது வந்து எதுல செய்யறாங்கன்னா, பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோளினால் கட்டப்படும் கருவி திமிலை ஆகும். பலா மரம் அது எந்த தோல் மூடப்படுறாங்க கட்டப்படுறாங்கன்னா விலங்கு தோல்னால் மூடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மணர் கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும். இதனை பாணி என்றும் பாணி என்னும் பெயரால் அழைப்பர். மணற்கடிகாரம் நீங்க பாத்திருப்பீங்க, அதுக்கு நம்ம வந்து ஸ்கூல்ல கூட சொல்லியிருப்போம், அது எப்படி செய்யறதுன்னு. கீழே ஒரு இங்கு பாட்டில் வச்சிருப்பீங்க, இங்கு பாட்டில் அது மை பாட்டில் வச்சிருப்பீங்க, மேலே ஒரு மை பாட்டில் வச்சிருப்பீங்க, நடுவில் ஹோல் போட்டு இது இதெல்லாம் போட்டு செலவு போயிட்டு சுத்துவீங்க. இது எவ்வளோ எவ்வளோ நேரம் மண்ணை கொட்டி வச்சுப்போம் இல்லையா, அது எவ்வளோ தூரம் கொட்டுஞ்செல்லாம் பார்ப்போம்ல, பார்த்துருப்பீங்க அந்த வடிவம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மணற்கடிகார வடிவ தோற்றத்தில் தான் இந்த திமிலையானது இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இதில் இதைத்தான் என்ன சொல்றாங்க, பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க, சங்கொடு தாரை காலம் தளங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்புடி திமிலை தட்டின்னு பெரிய புராணத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பறை. பறை வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய சினிமாக்கள்ல பாத்திருப்பீங்க. இப்ப கிராமங்கள் டவுன் எல்லாத்துலயுமே இறந்ததுக்கு முன்னாடி மிக முக்கியமா நம்முடைய தமிழர் பண்பாட்டோட முதல் இதே இந்த பறை தான், சரியா. இதற்கு அடுத்ததுதான் மத்த விதமான ஆடம்பர கருவிகள்லாம் வந்துச்சு. விலங்கு தொடர் இழுத்து கட்டப்பட்ட கருவி பறையாகும். பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழங்கினர். பகைவர்களின் ஆணிறையை கவர செல்லும் போது ஆ கோட்பறையை முழக்கு வர. அதாவது இப்பவே நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு ஊர்களில் பாத்தீங்கன்னா வெள்ளம் வரும் இல்லையா, வெள்ளம் வரும் பொழுது அதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கவர்மெண்ட் சொல்றத அரசாங்கம் சொல்றத அறிவிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது செய்திகளை பழங்காலத்துல தெரிவிக்க இந்த பறையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு என்ன பேருனா கோட்பறைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாட்டு மீது பகை நாட்டின் மீது ஆண் இறைகள் ஆடுமட போய் கைப்பற்ற, சரியா, அந்த கைப்பற்ற போறதுக்கு முன்னாடி ஒரு பறை முழுங்குவாங்க, அதுக்கு என்ன பண்ணா ஆ கோட்பறைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரெண்டு விதமான பறை இங்க சொல்றாங்க. இந்த காலத்துல அது என்ன பேர்ல அழைக்கப்படுது அப்படின்னு சொன்னா தப்புன்னு சொல்லி அழைக்கப்படுது. இதனை முழக்கி கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் என்று அழைக்கப்படுது. நம்ம உடனே மியூசிக் உடனே ஆடுவோம் இல்ல, ரெண்டாம் ஆடுவீங்க இல்லடா, சினிமாக்கள்லாம் போடுவாங்க இல்லையா, தப்பாட்டம் ஆடுனா இதான் நமக்கு தெரியும். அதற்கு முன்னாடி அது எந்த விதத்துல பயன்படுத்தினாங்கன்றது நம்ம அந்த பாடத்துல இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க.
அதற்கப்புறம் மத்தளம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மத்தளம். மத்தளம்னா அது வித ஒரு விதமான தோல் கருவி. மத்து என்பது ஓசையின் பெயர், மத்து என்பது ஓசையின் பெயர். இசை கருவிகளுக்கு எல்லாம் தளம், எல்லாம் இந்த தளம் தான் அடிப்படைன்னு சொல்லி சொல்றாங்க. அது அதனால அந்த மத்தளத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா மத்து பிளஸ் தளம் சொல்லி பிரிக்கிறாங்க. மத்தளம் என்றாகியது என்கிறார் அடியார்க்கு நல்லார். மத்தளத்தின் நடுப்பகுதி பெருத்தும் கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும். ஒரு சில இடைப்பகுதி நீங்க ரொம்ப சுருங்கின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்ப நடுப்பகுதி இதுல எப்படி இருக்கான், கொஞ்சம் கடினமா பெருத்து இருக்கான். நடுப்பகுதி மட்டும் பெருசாகும் மோடா இருக்கிற சொல்லுமே, அது மாதிரியும் மற்ற கடைப்பகுதி ரெண்டு பக்கத்து உள்ள பகுதி கொஞ்சம் சிறுத்தும் காணப்படும் சொல்லி சொல்றாங்க. இது மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதன் வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இக்கருவி இரண்டு கைகளாலும் இசைக்கப்படுகிறது. ஆகவே இதனை முதற்கருவி என்பர். தஞ்சை பெரிய கோயிலில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசை கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பர். இசை கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பர் ஒருவரும் இருந்தார் என்பர். அதாவது இந்த தஞ்சை பெரிய கோயில்ல இந்த மாதிரி இந்த முதற் கருவிய மத்தளம் கொட்டி இசைக்கக்கூடிய ஒரு கலைஞர், இசை கலைஞர் ஒருத்தர் இருந்தார்னு சொல்லி எதுல சொல்றாங்க அப்படின்னா அந்த நாச்சியார் திருமொழியில சொல்றாங்க. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று தூத முத்துடை தாமமும் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் அப்படின்னு சொல்லி இந்த நாச்சியார் திருமொழியில சொல்றாங்க. அதுக்கப்புறம் முரசு பாருங்க, அது வாய்ப்பகுதி மூடி இருக்கும். தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது முரசாகும். ஒரு பெரிய மேடை மாதிரி வச்சிருப்பாங்க, அதற்கு மேல இந்த முரச கொண்டே வச்சிருவாங்க. ஒரு வீரன் என்ன பண்ணுவான், ரெண்டு கம்பை வச்சு டம் 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 டம்னு போருக்கு முன்னாடி என்ன செய்வான், அந்த மேளத்தை அந்த முரச கொட்டி அறிவிப்பான். அதான் சொல்றாங்க, தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகள் முதன்மையானது முரசாகும். இது படை முரசு, கொடை முரசு, மனமுரசு என்று மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. அப்ப இதுக்கு ஒவ்வொன்றுக்கு இருக்கு. படைகள் போது போர் ஆரம்பிக்கும் பொழுது முழக்கப்படுவது படைமுரசும், அப்புறம் இந்த கொடைமுரசு மனமுரசு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லுவாங்க. படைமுரசு, கொடைமுரசு, மனமுரசு என்று மூன்று வகையான முரசுகள் பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்தன. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. மாக்கல் முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. 36 வகையான முரசுகள் இருந்து சிலப்பதிகாரம் சொல்றாங்க, ஆனா மாக்கல் முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கொடை முரசுனா இதுல படை முரசுனா படை போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அடிக்கக்கூடியது. கொடை முரசுனா நம்ம கொடைகள்லாம் கொடுக்கறோம் இல்லையா, அரசர் கொடுப்பார்ல, அப்பும் பொழுது இசைக்கப்படுவது. அப்புறம் மனமுரசுனா இந்த மணமக்கள் போது திருமணம் போது இசைக்கப்படக்கூடியதான் இந்த மனமுரசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கப்புறம் முழவு, ஒரே முகத்தையுடைய முரசு வகையை சேர்ந்தது முழவு. ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியாகும். ஒரு பெரிய குடம் மாதிரி இருக்கலாம் அத்தன்னு சொல்றாங்க, பெரிய குடத்தின் வாயில தோலை இழுத்து கட்டப்பட்ட ஒரு கருவின்னு சொல்றாங்க. இத்தோலில் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழக்குவர். இந்த தோல்ல ஒரு விதமான பசை மண்ணை தடவி இதுல என்ன செய்வாங்களாம், முழக்குவாங்களாம். மன்னமை முழவு என பொருளராற்று படையில் இடம்பெற்றுள்ளது. காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. காலத்தை அறிவிக்க அப்படின்னா இது எந்த முற்பகலா பிற்பகலா அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்கு அறிவிக்க நாளிகை முழவு, காலை முழவுன்னு ரெண்டு விதமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதான் புறநானூர் சொல்லியிருக்காங்க, களைவுன கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் சொல்லி இந்த காலத்தை அறிவிக்கக்கூடியதுனால இந்த புறநானூர்ல சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் யாழ், ஒரு நரம்பு கருவி. வேட்டுவர் இருக கட்டிய தங்கள் வில் நாணில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர். வில்லை போன்ற வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவி ஒன்றை உருவாக்கினர். இதன் அடிப்படையில் உருவான கருவியே யாழ் ஆகும். இந்த யாழ் ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க, பேரியால் செங்கோட்டியால் சொல்லி பிரிக்கிறாங்க. இது பேரியால் இந்த செங்கோட்டியால் போன்றவை, பேரியால் செங்கோட்டியால் போன்ற மிக பழமையானவை. யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. 21 நரம்புகளை கொண்டது பேரியால், 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைந்தது மகரையால், 14 நரம்புகளை கொண்டது சகோட யாழ். யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில்
வீணையாக உருமாறியதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு விதமான யாழுக்கும் ஒவ்வொரு விதமான நரம்புகளை கொண்டிருக்கும் சொல்லி சொல்றாங்க. அதுல இதுல வடி அதாவது பிற்காலத்துல இந்த யாழின் வடிவம் தான் பிற்காலத்துல என்ன மாறிச்சுன்னா வீணையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கப்புறம் அதோட இது வீணையை பத்தி பார்க்க போறோம். யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணையாகும். யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணையாகும். இது ஏழு நரம்புகளை கொண்டது. இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வழக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர். இது வந்து நமக்கு சுட்டுப்பட்டாலும் வராது. இதுக்கு நம்ம வந்து டெய்லி கிளாஸ் போயிருக்கணும். இந்த இசை மீட்டக்கூடியவள்தான் எந்த கையை அமுக்கணும் எதை இது பண்ணணும் சொல்லி ஈஸியா நமக்கு கண்டுபிடிக்க முடியும். நமக்கு பிக்கப் பண்ண முடியும் இல்லையா முடியும். அத்தன் சொல்றாங்க ஏழு நரம்புகள் இருக்குமா. இடக்கை விரலால் நரம்புகளை அமைக்கும் அதை தேய்ச்சும் வழக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவாங்க இந்த வீணையில. இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம் தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புகின்றன. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த வீணையில பரிவாதினி என்னும் வீணை வந்து யாரோட காலத்துல பழக்கத்துல இருந்துச்சுன்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்துல இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நன்றி மாணவர்களை. மீண்டும் நாம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஒருமுறை இந்த பாடத்தை வாசிங்க. நன்றி.